வெல்கம் டு எம்மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நேக்கட் சிக்கன் டேக்கோ. இது டேக்கோ பெல்லோட ஒரு ஃபேமஸ் ரெசிபிங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நாம் எப்படி நேக்கட் சிக்கன் டேக்கோ செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே மின்ஸ்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரஸ்ட் பீஸை நல்லா தட்டி கூட பண்ணுவாங்க, பட் ஆனால் நான் வந்து மின்ஸில் ட்ரை பண்ணலான்னு மின்ஸ்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 kg இருக்குது. மின்ஸ்டு சிக்கன் வந்து நீங்கள் பிரஸ்ட் பீஸ் வாங்கி அது நல்லா ஒரு 2-3 தடவை மிக்சர் கிரைண்டரில் கூட ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிடும். இப்போது இதில் மிக்ஸ் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 teaspoon மிளகாத்தூள் சேர்க்குறேன். பெப்பர்த்தூள் 1/2 teaspoon, உப்பு 1 teaspoon சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இது வந்து நான் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி செய்கிறேன். எனக்கே இது ட்ரையில் நிறர் தான், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிக்சட் ஸ்பைசஸ் இது அது சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துப்பேன். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் ஒரு பைண்டிங்க்காக நான் வந்து 3 tablespoons மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சாலடுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. சாலட் ஃபில்லிங் வந்து அந்த ஃப்ரைடு சிக்கனுக்குள்ளே போகும். நான் இங்கே என்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லெட்யூஸ் இல்லை, ஸோ கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீள நீளமாக. அப்புறம் தக்காளி வந்து நடுவில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம், இது 4 வச்சு நம்ம இப்போ சாலட் பண்ணிடலாம். சாலட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிளும் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்க சீடு, அந்த நடுவில் இருக்க பல்ப்பு நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, அது எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப லிக்விட் ஆகிடும் சாலடு, அதனால தான் அதை எடுக்க சொன்னேன். இப்போது இது நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 1/2 teaspoon உப்பு சேர்த்துருக்கேன், அதே மாதிரி 1/2 teaspoon பெப்பர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1/4 lemon இதில் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சாலட் ரெடி. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாலட் ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம அந்த சிக்கன் கோட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குல்ல, நம்ம இதில் கொஞ்சம் சீசனிங் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பீஸா சீசனிங் சேர்க்குறேன். பீஸா சீசனிங் சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மெயின் மேட்டர், சிக்கனுக்கு போகலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன் செஞ்சுட்டேன், எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இது டேக்கோஸ். இதுதான் அவுட்டர் லேயராக இருக்க போகுது. இதுக்குள்ளே தான் நம்ம அந்த சாலட் வைக்க போகிறோம்.
செம்மையா வந்துருச்சு. இப்போ செகண்ட் ஒன் பண்ண போறேன், அது காமிக்கிறேன். இப்போ நாம அந்த டாக்கோஸ்க்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு டிப்பிங் செஞ்சிடலாம். அந்த டிப்பிங் சாஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மயனீஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பீசா சீசனிங் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர். இப்போ நம்ம லெமன் ஜெஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் தோல் கொஞ்சமா சீவி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் தான் நம்ம டாக்கோஸ்க்குள்ளே வைக்க போகிறோம். சாஸ் ரெடி. இப்போ நான் டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ்க்கு அந்த சிக்கன் பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பால் எடுத்துக்கிட்டேன். இது நான் நல்லா தட்டிக்கிறேன் கையிலேயே. இது நல்லா தட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளிங் ரேப் போட்டிருக்கேன் ஒட்டாமல் வரத்துக்கு. நமக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ தான் எடுத்து எண்ணெயில் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். தட்டிட்டு கொஞ்சம் நல்லா தின்னாக தட்டிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்தோம் இல்லைங்களா, அது நல்லா தட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஓரத்தில் இருக்கிறது எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இப்போ இந்த கட் பண்ண இந்த சிக்கனை எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி இதை வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதும் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் எப்படி பொறிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதை நான் எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு எல்லாமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் அது நல்லா பொறியட்டும். பொறிஞ்சதும் நம்ம வந்து டாக்கோஸ் மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம டாக்கோஸ் மாதிரி மடித்து விட்டு போகிறேன். இப்படி மடித்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில் பிடிச்சிக்கலாம், அப்போ தான் அது அப்படியே செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது போட்டு ஒரு நிமிஷத்தில் இப்படி நல்லா மடக்கி பிடிச்சிட்டேன். ஸோ அப்படியே அது கொஞ்சம் நேரம் பொறிஞ்சனால அந்த ஷேப்லேயே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கு. இப்போ நமக்கு அந்த டாக்கோஸோட அவுட் சைட் கிடச்சாச்சு, நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறினதும் நம்ம உள்ள ஃபில்லிங் எப்படி வைக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போது இந்த டாக்கோஸ் லேயரில் நம்ம உள்ள ஃபில்லிங் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் செஞ்சு வச்சுருக்க டிப்பு வச்சிடுறேன். அந்த டிப் வந்து நம்ம கீழே ஃபுல்லாக கொடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரே ஒரு லேயர் தான் டிப் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சாலட் வச்சிடலாம். சாலட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து சீஸ் துருவிக்கலாம். நான் வந்து செடார் சீஸ் துருவுறேன். அவ்வளோதாங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி இந்த நேக்கட் சிக்கன் டாக்கோ பண்ணுறது அப்படிங்கிறது நான் காமிச்சேன். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எம்மாம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.